ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஐ ஹோப் யூ ஆர் ஃபாலோயிங் த லெசன் யூ மஸ்ட் ஃபாலோ த லெசன் அண்ட் கோ த்ரூ த புக் ஸோ தட் இட் வுட் பி அண்டர்ஸ்டுட் ஈஸிலி லெசனை ஃபாலோ பண்ணிவிட்டு புக்கை இருக்கிற அந்த பர்டிகுலர் லெசனை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம் இந்த ப்ரீவியஸ் கிளாஸ் ஐ தாட் யூ அபவுட் த யூனிவர்ஸ் அண்ட் த சோலார் சிஸ்டம் இஸ்இன் இட் நவு We shall see in detail about the solar system. The solar system. The solar system is believed to be formed about 4.5 billion years ago. Students already have said you 1 billion is equal to 100 crores. So 450 crore years ago itself, this solar system is a believed to be formed the solar system is a gravitationally bound system which comprises of the sun the eight planets dwarf planets satellites comets asteroids and meteorites the solar system is the first the sun அடுத்து the eight planets, the dwarf planets, satellites, comets, asteroids and மீட்ராய்ட்ஸ் இது எல்லாம் சேர்ந்தது தான் சோலார் சிஸ்டம் இதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம படிக்க போகிறோம் இந்த லிங்கில் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த சன் And eight planets. In the next class, we will be studying about the draft planets, satellites, comets, asteroids, and meteoroids. Shall we go into the lesson? First, what are planets? Grahangal, Abdina Yenna. The word planet means wanderer. தெர் ஆர் எயிட் பிளானட்ஸ் இந்த சோலார் சிஸ்டம் தே ஆர் மெர்குரி வீனஸ் ஏர்த் மாஸ் ஜூபிட்டர் சர்டன் யுரேனஸ் அண்ட் நெப்டியூன் வாண்டரர் அப்படின்னா அலைந்து திரிந்தவர் தான் நம்ம வாண்டரன்னு சொல்லுவோம் ஸோ இந்த பிளானட் இஸ் எ வாண்டரர் ஒரு இடத்துல இல்லாமல் அலைஞ்சிட்டே இருக்கும் அந்த பிளானட்ஸில் என்னென்ன பிளானட்ஸ் இருக்குன்னா Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, and Neptune. In your lawyer class, you may study up these planets, but you may not study in detail. Now, in this class, we are going to study about all these planets in detail. All the planets rotate anti clockwise from west to east, except Venus and Uranus. எல்லா பிளானட்ஸும் ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட்டில் ரொட்டேட் ஆகும் அதாவது வெஸ்ட்டில் இருந்து ஈஸ்ட் நோக்கி ரொட்டேட் ஆகும் எக்ஸப்ட் டூ பிளானட் ரெண்டு பிளானெட்டை தவிர எல்லா பிளானட்டுமே ஆன்டி கிளாக்வைஸ் நம்ம கிளாக் எப்படி மூவ் ஆகுது அதில் ஆப்போசிட் சைடு அதுதான் ஆன்டி கிளாக்வைஸ் ஸோ எக்ஸப்ட் வீனஸ் அண்ட் யுரேனஸ் மற்ற எல்லா பிளானட்ஸும் மற்ற சிக்ஸ் பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக்வைஸில் மூவ் ஆகிட்டு இருக்கும் த எலிப்டிக்கல் பேத் இன் விச் த பிளானட்ஸ் ரிவால்வ் இன் தயர் ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்ஸு பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷன் புல் ஆஃப் த சன் வாட் இஸ் ஆர்பிட்டா த எலிப்டிக்கல் பாத் அதாவது நீள்வட்ட பாதை ஸ்டூடெண்ட்ஸ் சி இந்த பிக்சர் கேன் யூ சீ த சர்க்கிள்ஸ் ஒயிட் லைட் சர்க்கிள்ஸ் தட் இஸ் த பாத் அரௌண்ட் த சன் இசன்ட் இட் ஸோ த தளானட்ஸ் விச் ரிவால்வ் இன் த ரெஸ்பெக்டிவ் ஆர்பிட்ஸ் சன்னை சுற்றி நகர்ந்துக்கிட்டே இருக்கும் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் அந்த பாதையை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆர்பிட்டுன்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒவ்வொரு ஆர்பிட் இருக்கும் அது எப்படி இந்த பிளானட்ஸ்லாம் ரிவால்வ் ஆகும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த கிராவிட்டேஷ்னல் புல் ஆஃப் த சன் இந்த கிராவிடேஷ்னல் புல்னால் ஒன்றும் இல்லை த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தட் பாடிஸ் எக்ஸர்ட் சன் மூலயமா எக்ஸர்டோட ஃபோர்ஸ்னால பிகாஸ் ஆஃப் தட் கிராவிடேஷன் புல் ஆல் தீஸ் பிளானட்ஸ் ரிவால்வ் அரௌண்ட் த சன் அந்த ரிவால்வ் பண்ணும்போது இருக்கிற பேத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆர்பிட்னு சொல்கிறோம் அமங் த எயிட் பிளானட்ஸ் சம் ஆர் இன்னர் பிளானட்ஸ் சம் ஆர் அவுட்டர் பிளானட்ஸ் வாட் ஆர் இன்னர் பிளானட்ஸ் த இன்னர் பிளானட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் terrestrial planets the four planets nearer to the sun are called as inner or terrestrial planets terrestrial means relating to earth bhumi samandapata they are all smaller in size they are all composed of rocks the planets lila rocks naranjero த சர்ஃபேஸ் ஹேஸ் மவுண்டெயின்ஸ் வல்கனோஸ் கிரேட்டர்ஸ் ஸோ இந்த பிளானட்ஸ்லாம் என்னென்ன இருக்குனா மவுண்டெயின்ஸ் மலைகள் வல்கனோஸ் எரிமலைகள் கிராட்டர்ஸ் பள்ளங்கள் இது நிறைஞ்சிருக்கும் இந்த பிளானட்ஸ்லாம் அப்படி என்னென்ன பிளானட்ஸ் இதெல்லாம்னா மெர்குரி வீனஸ் ஏர்த் மாஸ் You can see in the picture these four planets are inner or terrestrial planets. Next, outer planets. The outer planets are otherwise called Jovian planets. The last four planets are called as outer planets or Jovian planets. What are the remaining last four planets? Jupiter, Saturn, Uranus, and Neptune. In the middle, கடைசி நாலு பிளானட்டையும் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா அவுட்டர் பிளானட்டுன்னு சொல்கிறோம் இதுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா கேஷியஸ் ஜெயன்ஸ் தே ஆர் ஆல்சோ அஸ் கேஷியஸ் ஜெயன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் சீ இன் த பிக்சர் தட் இஸ் த ஜோவியன் பிளானட்ஸ் ஆர் கேஸ் ஜெயன்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே அப் டு நவ் வீ ஹவ் சீன் அபவுட் த சோலார் சிஸ்டம் நெக்ஸ்ட் The all the eight planets among the eight planets, the first four are the inner planets or terrestrial planets, the remaining four, the last four, are outer planets or Jovian planets. Now we shall see about each planet in detail. The first planet is Mercury, the Mercury is the smallest and closest. பிளானட் டு த சன் யூ கேன் சீ இந்த பிக்சர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் த ஃபஸ்ட்டு பிளானட் வில் பி மெர்குரி இட் இஸ் வெரி க்ளோஸ் டு த சன் இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் ரோமன் டைட்டி மெர்குரி த மெசஞ்சர் டு த காட்ஸ் மெர்குரி அப்படின்னு பேர் எப்படி வந்துச்சுன்னா ரோமன் டைட்டி அதாவது ரோமன் காட் டைட்டின தெய்வம் மெர்குறி அப்படிங்கிற ஒரு கடவுள் அதாவது கடவுளின் தூதர் இவர இவரை வச்சு தான் இந்த பேர் வந்திருக்கு மெர்க்குரின்னு பேர் வந்திருக்கு திஸ் மெர்குறி இஸ் அண்ட் ஏர்லெஸ் அண்ட் வாட்டர்லெஸ் பிளானட் இந்த மெர்குரியில் காற்றும் இருக்காது தண்ணி இருக்காது இது ரெண்டுமே இருந்தாலே நம்மளால் வாழ முடியாது இல்லையா இட் டஸ் நாட் HAVE AN அட்மாஸ்ஃபியர் அண்ட் SO EXPERIENCES எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் TEMPERATURE. இதோடைய வெப்பநிலை ரொம்பவே அதிகமாக இருக்கும் NO NATURAL satellites இயற்கையான கோள்கள் எதுவுமே இருக்காது இப்போ நமக்கு எப்படி மூன் இருக்கும் அதே மாதிரி அங்கே எந்த ஒரு சேட்டிலைட்டுமே இருக்காது ஸோ தீஸ் ஆர் ஆல் அபவுட் த மெர்குரி இட் இஸ் த ஸ் ஸ்மாலஸ்ட் closest to sun named after the god messenger to gods airless waterless without any natural satellites this is about mercury the next planet is venus is the hottest planet okay venus is the second planet from the sun இட் இஸ் ஆல்சோ கால்ட் எர்த்ஸ் ட்வின் இது எப்படி எர்த் ட்வின் சொல்கிறாங்கன்னா எர்த் உடைய சைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதாவது வீனஸும் எர்த்தும் ஒரே சைஸில் இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் எட்ஸ் ட்வின் அப்படின்னு இருக்குது த லாங்கஸ்ட் ரொட்டேஷன் பீரியட் இஸ் டூ ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ரொட்டேஷன் பீரியட் அப்படின்னா என்னதுன்னா த டைம் takes to complete a single revolution around its axis. அதுதான் வந்து rotation. சண்டை சுற்றி வர பீரியட் அதோடைய longest பீரியட் என்னதுன்னா டூ ஃபார்ட்டி த்ரீ டேஸ் ரொட்டேட்ஸ் இன் த ஆப்போசிட் டேரக்ஷன் அதாவது இந்த வீனஸும் வீனஸ் வந்து ஆன்டி கிளாக்வைஸ் அதாவது west to ஈஸ்டர்ன் சைடில் தான் ரொட்டேட் ஆகும் அதுதான் ஆப்போசிட் டேரக்ஷனில் தான் ரொட்டேட் ஆகும் ஐ ஹப் சென்ட் ஆல்ரெடி இன் இந்த ஃபஸ்ட் ஸ்லைன் வீனஸ் அண்ட் யுரேனஸ் போத் சேட்டலைட்ஸ் ரொட்டேட் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டொர டேரக்ஷன் ஹாஸ் நோ நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இதுக்கும் மேற்குறி மாதிரியே எந்த ஒரு இயற்கை கோள்கள் இல்லை இட் இஸ் நேம்டு ஆஃப்டர் ரோமன் காடஸஸ் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி எப்படி மெர்க்குறிக்கு வந்து மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படிங்கிற ஒரு காட்க்கு அப்புறம் இந்த பேர் வந்துச்சோ வீனஸ் அப்படிங்கிற பேர் வந்து அன்புக்கும் அழகுக்கும் உள்ளான பெண் தெய்வத்துக்கு அப்புறம் இந்த பேர் வந்துச்சு இட் இஸ் ஆல்சோ கால்டஸ் மார்னிங் ஸ்டார் அண்ட் ஈவினிங் ஸ்டார் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்டார் ஏன்னா மார்னிங்லேயும் In the mudiyo, evening Liyo, in the So it is called as a morning and a evening star. It is a brightest natural object in the night sky. Now we are going to see our planet, Earth, that is the only living planet. This is the third planet from the Sun. Mercury first, second Venus. தேர்ட் பிளானட் இஸ் அ இயர்த் ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் எட்டு பிளானட்லேயும் இது அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கு லார்ஜஸ்ட் பிளானட்டில் இட் இஸ் த ஃபிஃப்த் இட் இஸ் ஆல்சோ கால்ட் ப்ளூ பிளானட் ஆர் வாட்ரி பிளானட் ஒய் இட் இஸ் கால்டு ப்ளூ பிளானட் பிகாஸ் அவர் ஏர்த் இஸ் கவர்டு வித் வாட்டர் த்ரீ ஃபோர்த் ஆஃப் த ஏர்த் இஸ் கவர்ட் வித் வாட்டர் நாலில் மூணு பங்கு உள்ள ஏர்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன இருக்கும் வாட்டராக தான் இருக்கும் அதனால நம்ம இதை என்னன்னு சொல்கிறோம்னா வாட்டரி பிளானட் ஆர் ப்ளூ பிளானட் இட் இஸ் அ ஒன்லி பிளானட் டு சப்போர்ட் லைஃப் இங்கே தான் உயிரினங்கள் வாழ முடியும் ஏன்னா இந்த ஏர்த்தில் தான் லேண்ட் இருக்குது ஏர் வாட்டர் எல்லாமே இருக்குது அதாவது வாழ்கிறதுக்கு தேவையான இந்த மூணுமே இந்த ஏர்த்தில் இருக்கிறதுனால தான் இட்ஸ் சப்போர்ட்ஸ் அ லைஃப் த ஏர்த் ரிவால்ஸ் அரௌண்ட் த சன் அட் எ ஸ்பீட் ஆஃப் அபவுட் தேர்ட்டி கிலோமீட்டர் பர் செகண்ட் எவ்வளோ ஸ்பீடில் இந்த சன்னை சுற்றி இந்த ஏர்த் ரிவால்வ் ஆகும்னா ஒரு செகண்டுக்கு தேர்ட்டி கிலோமீட்டர் அளவுக்கு இந்த ஏர்த் சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் ஆஃப் த ஏர்த் இஸ் த சன் யூ ஆல் நோ தட் மூன் இஸ் த ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் நம்ம இரவு நேரங்களில் வந்து நிலவை பார்க்குறோமா இல்லையா அதுதான் ஏர்த்தினுடைய ஒரே natural satellite 8k the moon matunda. next shall we see the next planet mars that is a red planet we shall see why it is called as red planet we shall see in this slide it is the fourth planet from the sun it is the second smallest planet which is the first smallest planet குட் it is the first smallest planet. It is named after the Roman god of war. வார் ரோமர் போர்க்கடவுள் Mars. அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பேர் இருக்குது இட் இஸ் red in color due to the presence of iron oxide on its surface. இப்போ பார்க்கலாம் இது ஏன் ரெட்டின் கலராக இருக்குன்னா இதில் இருக்கிற கெமிக்கல் அயன் ஆக்சைடு இதனுடைய தன்மை என்னென்னா ப்ரௌனும் ரெட்டாக மாற்றுற ஒரு தன்மை இருக்குது அதனால் இந்த மாஸ் வந்து ரெட் இன் கலராக இருக்கிறதுனால இதுக்கு நம்ம ரெட் பிளானெட் அப்படின்னு பேர் இட் இஸ் டிஸ்கிரைப்டு அஸ் அ ரெட் பிளானட் இட் ஹேஸ் தின் அட்மாஸ்பியர் இதனுடைய காற்று மண்டலம் ரொம்பவே லேஸாக இருக்கும் போலார் ஐஸ் கேப்ஸ் லைக் த எர்த் எத்தில் இருக்கிற மாதிரியே ஐஸ் கேப்ஸ் வந்து போலா ரீஜியன்ஸில் நிறைஞ்சிருக்கும் இதனுடைய சேட்டலைட்ஸ் த டூ நேச்சுரல் ஆர் போபாஸ் அண்ட் டைமோஸ் இந்த ரெண்டு சேட்டலைட்டும் இந்த பிக்சரில் உங்களால் பார்க்க முடியும் த போபாஸ் டைமோஸ்ங்கிற சேட்டலைட் யூ கேன் சீ இன் த பிக்சர் தீஸ் டூ வேர் த நேச்சுரல் சேட்டலைட்ஸ் ஆஃப் த மாஸ் மெனி ஆர்பிட்டர்ஸ் அண்ட் ரோவர்ஸ் ஹாவ் பீன் லான்ச் டு எக்ஸ்ப்ளோர் திஸ் Planet. Today, Mars is announced to establish a human settlement. Ipo Mars in 2023. It is a plan so that the human can be settled in Mars. So it is the planet which is a suitable for living. Next, we shall see about a uh, Jupiter. It is the largest planet. It is the fifth planet from the Sun. It is one of the largest planet in the solar system. It is named after the king of Roman gods. இது ரோமர் Kadavul araserin pair. It is the third brightest object in the night. SKY ஸ்கை ஆஃப்டர் மூன் அண்டு வீனஸ் மூன் வீனஸ்க்கப்புறம் இதுதான் வந்து BRIGHTEST OBJECT IT IS இஸ் FASTEST SPINNING PLANET IT IS CALLED AS A GAS GIANT PLANET இதில் இந்த பிளானெட்டில் கேஸ் நிறைஞ்சிருக்கும் என்ன கேஸ்னால் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் கேன் ஏ ரிமெம்பர் already we have studied in the sun also these are the two gra gases hydrogen and helium were there in the sun like that in the jupiter also there were two gases hydrogen and helium what are its satellites the few satellites of jupiter are io europa ganymede these are the satellites we can see in the jupiter so you can see in the picture the Near to the Jupiter, here on Europa, a satellite is there. There, Ganymede, Io. So, these are the satellites uh, around the planet Jupiter. Certain. It is a ringed planet. It is the 6th planet from the Sun. And also, it is the 2nd largest planet in the solar system. Which is the 1st largest? Good. Jupiter. இட் இஸ் அ செகண்ட் லார்ஜ் சர்டன் இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இதனுடைய பேர் ரோமர் வேளாண்மை கடவுள் இதனுடைய பேர் வச்சு தான் இந்த சர்டன் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு தெர் ஆர் மெனி ரிங்ஸ் அரவுண்ட் இட் ரிங்ஸ் ஆர் ஹியூஜ் அண்ட் மேட் ஆஃப் ஐஸ் ராக்ஸ் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது பிளானட்டை சுற்றி நிறையா வளையங்கள் இருக்கும் அந்த வளையங்கள்ல என்னெல்லாம் இருக்கும்னா ஐஸு ராக்ஸு அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் நிறைஞ்சிருக்கும் இதுக்கு சேட்டலைட்ஸ் மட்டுமே சிக்ஸ்டி டூ நேச்சுரல் சேட்டலைட்ஸாக தார் இதோட சேட்டலைட்ஸ் அதாவது இயற்கை கோள்கள் சிக்ஸ்டி டூ இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமான லார்ஜஸ்ட் சேட்டலைட் எதுனா டைட்டன் ஸோ titan is a certain largest only satellite it is composed of nitrogen and methane gas nitrogen methane gas certain next uranus that is the summer salting planet it is the seventh planet from the sun And it is the first to டிஸ்கவர்ட் with the telescope by an astronomer William Herschel in 1781. செவன்டீன் எயிட்டி ஒன் முதல்ல இந்த பிளானெட்டை தான் கண்டுபிடிச்சாங்க டெலிஸ்கோப் மூலியமாக வில்லியம் ஹெர்ஷன் இந்த இயர் ஆஃப் செவன்டீன் எயிட்டி ஒன் டெலிஸ்கோப் மூலியமாக இந்த பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க இதுதான் ஃபஸ்ட்டு பிளானட்டு அப்பியர்ஸ் கிரீன் டியூ டு த்ரெசன்ஸ் ஆஃப் மீத்தேன் இதை பார்த்தா க்ரீனிஷாக இருக்கும் ஏன்னா இதில் கேஸ் மீட்டே நிறைஞ்சு இருக்கிறதுனால இது க்ரீனிஷாக இருக்கும் இட் இஸ் அ க்ரீக் காட் ஆஃப் த ஸ்கை நேம்டு Greek god of the sky. ஆகாய கிரேக்க நால் இந்த பேர் வந்துருச்சு வந்திருக்கு venus வீனஸ் on its axis from east to west. இதுவும் வீனஸ் மாதிரியே ஈஸ்ட் டு வெஸ்ட் ரொட்டேட் ஆகும் அதர் ஆல் பிளானட்ஸ் ரொட்டேட்ஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் தீஸ் டூ பிளானட்ஸ் தர் இஸ் எ வீனஸ் அண்ட் யுரேனஸ் ஒன்லி ரொட்டேட்ஸ் இந்த த ஈஸ்ட் டு த வெஸ்டர்ன் சைன் தெர் ஆர் டொண்ட்டி செவன் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் அதில் டைட்டானியா அப்படிங்கிறது தான் லார்ஜஸ்ட் சேட்டலைட்டாக இருக்கும் யூ கேன் சி இன் த பிக்சர் த டைட்டானியா த சேட்டலைட் ஓகே ஒய் திஸ் யுரைனஸ் இஸ் த சால்ட்டிங் பிளானட் சம சால்டிங்னா என்னது குட்டிக்கரணம் அதாவது ஃபீட் டு த டாப் நம்ம குட்டிக்கரணு அடிப்போமா இல்லையா அது மாதிரி இந்த யுரைனஸும் அதே மாதிரி என்ன ஆகும்னா சாம சால்ட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் த சமசால்டிங் பிளானட் த நெக்ஸ்ட் பிளானட் இஸ் நெப்டியூன் இட் இஸ் த கோல்டஸ்ட் பிளானட் இட் இஸ் த எய்த் அண்ட் த ஃபார்த்தஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன் இருந்து தொலை ரொம்ப மிக தொலைவில் இருக்கும் ஸ்ட்ராங் வின்ஸ் இன் திஸ் பிளானெட் வி கேன் சி மோர் வின்ஸ் பலமான காற்று இந்த கிரகத்தில் பார்க்கலாம் நேம்ட் ஆஃப்டர் த ரோமன் காட் ஆஃப் சீ இதுக்கு ரோமர் கட கடவுள்ங்கிற பேர் கடலுக்குண்டான கடவுள் அதனுடைய பேர் தான் நெப்டியூன் தர்ஆர் ஃபோர்டீன் நேச்சுரல் சேட்டலைட்ஸ் இதனுடைய இயற்கை கோள்கள் எத்தனை இருக்குன்னா ஃபோர்டீன் அதில் லார்ஜஸ்ட் சேட்டலைட் எதுனா ட்ரைட்டான் இட் இஸ் த ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் ஏன் இது வந்து ரொம்பவே கோல்டஸ்டாக இருக்குது அப்படின்னா சன்னை விட மிக தொலைவில் இருக்கிறதுனால சன்னுடைய வெப்பம் சூரியனுடைய வெப்பம் ரொம்ப அதுக்கு கிடைக்கும் அதனால் இது வந்து ரொம்ப குளிர் கிரகமாக இருக்கும் த ஸ்ட்ரைக்கிங் ப்ளூ அண்ட் ஒயிட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் நெப்டியூன் ஹெல்ப் டு டிஸ்டிங்விஷிட் ஃப்ரம் யுரேனஸ் யூ கேன் சி இன் த பிக்சர் த ப்ளூ இட் இஸ் ப்ளூஇஷ் ஒயிட்டிஷ் இன் கலர் அப்படி இருக்கிறதுனால யுரேனஸை இருந்து தனித்து காமிக்கும் பிகாஸ் ஆஃப் த ஒயிட் அண்ட் ப்ளூ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் திஸ் நெப்டியூன் Students, here is the evaluation. You go through the lesson very clearly and try to write the answers for these questions. I will see you in the next class. Thank you.